हेलो स्टूडेंट्स वेलकम टू दिस चैनल இன்றைக்கு இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கிறதான ஒரு பொதுவான ஒரு கிராமர் பார்ட் பத்தி நம்ம பார்க்க இருக்கோம் ஸ்பாட் தி எரர்ஸ் அதாவது பிழைகளை கண்டுபிடித்தல் இது ஸ்பாட்டிங் தி எரர்ஸ் னு சொல்லலாம் இப்போ இத பார்க்கிறதுக்கு முன்னால சில பேசிக்ஸ் நம்ம பார்த்தறலாம் பிரசன்ட் டென்ஸ்ல என்னென்ன பீ வெர்ப்ஸ் இருக்கு அப்படினு பார்த்தோம்னா ஐக்கு வந்து பீ வெர்ப் வந்து am he she it இது மூணையும் வந்து थर्ड पर्सन सिंगुलर அப்படினுவாங்க थर्ड पर्सनனா என்ன நானும் இல்ல நீயும் இல்ல மூன்றாவது நபர் அதுல ஒருமையா வந்துச்சுனா அதுக்கு is போடணும் மத்தபடி you we they இது மூன்றுக்கும் are அதே போல நம்ம இப்ப past tenseல உள்ள be verb பாத்துறோம் past tenseல be verbs னு பார்த்தா இங்க வந்து was were இந்த ரெண்டு தான் இருக்கு i he she it இது நான்குக்குமே என்னதான் வரும் was தான் வரும் you we they இந்த மூணுக்கும் be verb வந்து வேற வரும் be verb னா வேற ஒண்ணும் கிடையாது துணை வினைச்சொல் இப்போ மறுபடியும் present tenseல third person singular வந்தா அதுக்கு be verb வந்து is இப்போ உதாரணத்துக்கு வந்து he அப்படினா என்னது அவன் third person singular அப்ப is போடணும் அதே நேரத்துல third person plural they அப்படினு வந்துச்சுனா அது பண்மையாயிருது அங்க ஆர் போடணும் அதே போல थर्ड पर्सन சிங்குலருக்கு வந்து ஹேஸ் அப்படிங்கற பீ வெர்ப யூஸ் பண்ணுவோம் थर्ड पर्सन ப்ளூரலுக்கு வந்து ஹேவ் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ராம் ஹேஸ் எ பென் அப்படினு சொல்லலாம் இங்க ப்ளூரலுக்கு வந்து ஸ்டூடண்ட்ஸ் ஹேவ் பென்ஸ் அப்படி தான் சொல்லணும் ஹேஸ் சொல்ல கூடாது இப்ப இத நீங்க மனசுல வச்சுக்கணும் அடுத்து பிரசன்ட் டென்ஸ்ல வந்து थर्ड पर्सन சிங்குலர் இருக்கு प्रेजेंट टेंसல என்ன இருக்கு थर्ड पर्सन सिंगुलर வந்துச்சுனா அதை தொடர்ந்து வரக்கூடிய verb அதாவது வினைச்சொல்லோட s சேர்த்து எழுத வேண்டும் s சேர்க்க வேண்டும் அதே இது थर्ड पर्सन ப்ளூரல் அவர்கள் அவைகள் அப்படினு வந்துச்சுனா அங்க வந்து verb ஓட என்ன சேர்க்க தேவையில்ல s சேர்க்க தேவையில்ல இது எப்ப प्रेजेंट टेंसல மட்டும் தான் இது அதே போல past tenseல வந்து सिंगुलर அது थर्ड पर्सन சிங்குலரா இருந்தாலும் சரி फर्स्ट पर्सन சிங்குலர் எதுவா இருந்தாலும் அதுக்கு வந்து துணை வினைச்சொல் பீ வெர்ப் வந்து வாஸ் தான் அதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு மட்டும் இருக்கு யூக்கு மட்டும் அது சிங்குலரா இருந்தாலும் என்ன வராது வாஸ் வராது வேர் வரும் மத்தபடி பாஸ்ட் டென்ஸ்ல ப்ளூரல் எல்லாத்துக்குமே என்னதா வரும் வேர் தான் வரும் இப்போ நம்ம சில பேசிக்ஸ் எல்லாம் பார்த்தோம் அதன் அடிப்படையில் இப்ப சில சென்டென்சஸ்ல உள்ள எரரை வந்து நம்ம ஸ்பாட் அவுட் பண்ணலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்த ஸ்பாட்டிங் தி எரர்ஸ்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அதல நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது neither nor sentences neither nor னா என்ன இதுவும் அல்ல அதுவும் அல்ல அதுதான் இதோட பொருள் இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாப்போம் neither suresh nor kamlesh are intelligent இது ஆக்சுவலா லாஸ்ட் இயர் கிளாஸ் 12 12ஆம் வகுப்பு 2020ல நடந்த பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு வினா இப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னா சுரேஷும் அறிவானவன் புத்திசாலியானவன் அல்ல கமலேஷும் புத்திசாலியானவன் அல்ல இப்போ இதுல உள்ள எரரை நம்ம ஸ்பாட் பண்ணனும் இப்போ இங்க என்ன கொடுத்திருக்கு neither suresh nor kamlesh are intelligent னு இருக்கு இப்போ இந்த nor-ன்ற வார்த்தை நம்ம எடுத்துக்கணும் இந்த nor-க்கு அடுத்து வர்றது என்னன்னு பார்க்கணும் என்ன வருது kamlesh அப்படிங்கற ஒரு பையனை பத்தி சொல்றாங்க இப்போ இந்த கமலேஷ்ன்றவன நாம என்னன்னு சொல்லலாம் he அவன்னு சொல்லலாமா அப்ப கமலேஷ் வந்து நாம என்னன்னு சொல்லலாம் he அப்ப थर्ड पर्सन என்ன வந்திருது சிங்குலர் வந்திருது அப்ப थर्ड पर्सन சிங்குலர் வந்தா அதுக்கு எந்த be verb யூஸ் பண்ணனும் நாம படிச்சிருக்கோம் is தான் யூஸ் பண்ணனும் அதனால இப்ப கமலேஷ் இது என்னது थर्ड पर्सन சிங்குலர் ஏனா கமலேஷ் நாம அவன்னு சொல்லலாம் அப்ப அவன்னா என்ன he heனா என்ன थर्ड पर्सन சிங்குலர் அப்ப थर्ड पर्सन சிங்குலருக்கு பீ வெர்ப் என்னதா வரணும் இஸ் தான் வரணும் அப்ப இந்த ஆன்சரை கரெக்ட் பண்ணி எழுதணும்னா எப்படி வரும்னா neither suresh nor kamlesh is intelligent அப்படி தான் வரும் இப்போ இதே क्वेश्चनனா நான் கொஞ்சம் மாத்தி எழுதுறேன் எப்படி மாத்தி எழுதுறேன்னா neither suresh nor kamlesh ன்ற இடத்துல his friends அவனுடைய நண்பர்கள் அப்படிን போட்டேன் are intelligent இப்போ இந்த சென்டென்ஸ் கரெக்ட்டா அப்படினா இது கரெக்ட் ஏனா இந்த நார்க்கு அடுத்து என்ன வருது his friends னு வருது his friends னா என்ன third person plural ஆயிருது அப்ப third person plural னு வரும்போது ஆர் தான் வரும் அப்பங்க ஆர் தான் வந்திருக்கு
அப்போ his friendsன்றது வந்து third person plural அப்ப third person plural-ஆ இருக்கறனால are தான் வரணும் அப்ப இந்த சென்டென்ஸ் கரெக்ட் இது நம்ம என்ன பண்ண தேவையில்லை எரர் ஸ்பாட் பண்ணவும் தேவையில்லை திருப்பி சேஞ்ச் பண்ணி எழுதவும் தேவையில்லை இப்போ இந்த எக்ஸாம்பிள பார்க்கலாம் neither ram nor sam were present இப்போ எப்பயுமே இந்த நார்க்கு அடுத்து வர்ற இந்த ப்ரோனவுனையோ அல்லது இந்த நவுனையோ தான் பார்க்கணும் இப்போ இங்க என்ன இருக்கு sam இருக்கு sam-னா என்ன அது ஒரு பையனுடைய பெயர் அப்ப சாம நம்ம எப்படின்னு எழுதலாம் ஹி அப்படின்னு எழுதலாம் இங்க ஹீன்றது என்னது தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்ப சாம்ன்றது என்னது தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்ப தேர்ட் பர்சன் சிங்குலர்னா என்ன வரணும்ங்க வாஸ் தான் வரணும் இங்க என்ன போட்டுருக்கு வேர்னு போட்டுருக்கு அப்ப இங்க எது வரணும் வாஸ் தான் வரணும் அப்ப இந்த இடத்துல இது கொஞ்சம் தப்பா எழுதி இருக்கு இது இஸ் கிடையாது என்னது வாஸ் இது என்னது வாஸ் அப்ப இது ஆன்சரை எழுதும் போது எப்படி வருது neither ram nor sam was present இதான் கரெக்ட் இப்போ இதே சென்டென்ஸ கொஞ்சம் நான் மாத்தி எழுதுறேன் எப்படினா neither rani nor her sisters neither rani nor her sisters was strong இப்போ இங்க என்ன பிரச்சனைனா இந்த nor கடுத்து என்ன வருது her sisters அவளுடைய சகோதரிகள்னு வருது அப்ப அவளுடைய சகோதரிகள்னு வரும்போது இது ப்ளூரல் ஆயிருச்சு அப்ப ப்ளூரலுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ்ல என்னது பீ வெர்ப் வேர் வரணும் அதான் ஹர் சிஸ்டர்ஸ் தேர்ட் பர்சன் ப்ளூரல் ஆயிருது அப்ப அங்க என்னதான் வரணும் வேர் தான் வரணும் அப்ப ஆன்சர் என்ன ஆகுது neither ராணி nor her sisters were strong இதுதான் கரெக்ட் இப்போ இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம் neither பீட்டர் nor பால் ஹேவ் எ கார் neither peter nor paul have a car இப்போ இங்க நார் கடுத்து என்ன வருது பால் பால்ன்றது ஒரு நபருடைய பெயர் அப்ப இங்க இந்த இவருக்கு பால்ன்ற இடத்துல நம்ம என்ன போடலாம் ஹீன் போடலாம் அப்ப இது என்னது பால்ன்றது வந்து third person singular அப்ப third person singularனா have வர கூடாது என்னதா வரணும் has அப்ப இந்த சென்டென்ஸ கரெக்ட்டா எழுதணும்னா என்ன வரும் neither peter nor paul has a car தான் வரும் அடுத்து ஆறாவது சென்டென்ஸ் இப்ப இதையே நான் கொஞ்சம் மாத்தி எழுதுறேன் neither peter nor his relatives have a car பீட்டர்ட்டையும் கார் இல்ல அவனுடைய சொந்தக்காரர்கள் உறவினர்கள் இடத்திலையும் கார் இல்ல இப்ப இங்க நார் கடுத்து என்ன வருது his relatives வருது அப்ப his relatives என்ன அவனுடைய உறவினர்கள் இப்ப இது வந்து third person singular கிடையாது third person plural அப்படின்றனால இங்க have-ன்றது என்னதான் சரிதான் His relatives என்பது third person plural. அப்ப இந்த இடத்துல have வந்தது சரிதான். அப்ப இந்த sentenceல எந்த ஒரு தவறும் இல்லை. இப்ப ஏழாவது example. Neither Babu nor his brother like eating fruits. இப்ப இந்த nor கடுத்து என்ன வருது? His brother. அவனுடைய சகோதரன். அந்த his brother-ன்றது என்னதை குறிக்குது? He. அப்ப அது third person singular. present tenseல third person singular வந்தாலே என்ன செய்யணும்னு சொல்லி இருக்கோம் verb வந்தா அந்த verb ஓட என்ன சேர்க்கணும் s சேர்க்கணும் அப்ப like னு வர கூடாது likes னு தான் வரணும் இப்போ இந்த answer வந்து நம்ம கரெக்ட் பண்ணி எழுதி இருக்கோம் neither babu nor his brother likes eating fruits அடுத்து எட்டாவது example இப்போ அதே sentence-ஐ கொஞ்சம் modify பண்ணி எழுதுறேன் neither babu nor his brother னு எழுதாம என்ன எழுதி இருக்கேன் brothers அவனுடைய சகோதரர்கள் அப்படின்னு எழுதி லைக் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் போட்டுருங்க அப்ப ஹிஸ் பிரதர்ஸ் வரும்போது இது தேர்ட் பர்சன் ப்ளூரலா மாறிடுது அப்ப தேர்ட் பர்சன் ப்ளூரலா மாறும்போது வேர்போட ப்ளூரலுக்கு என்ன சேர்க்க தேவையில்லை எஸ் சேர்க்க தேவையில்லை அப்ப இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ பொறுத்த அளவுல லைக் என்பது மிக சரியானது அப்ப இந்த சென்டென்ஸ்ல எந்த வித ஏரரும் இல்லை இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது மேலும் சில கிராமர் பாயிண்ட்ஸுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த பெல் பட்டன் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க் யூ